நம்ம வெயில்ல கொஞ்ச நேரம் அலைஞ்சாலும் வெயில் நம்ம ஸ்கின்ல பட்டா உடனே வந்து கருத்து போயிரும் இல்லையா அப்படி ஆனாலும் சரி அல்லது முகம் முழுக்க நிறைய கரும்புள்ளி பருக்கள் அதிகமா இருக்கும்போது சரி முகம் நல்லா dry ஆயிட்டு பொலிவிலிருந்து சீக்கிரமா சுருக்கங்கள் ஏற்பட்டாலும் சரி இனி கவலையே பட வேண்டாம் முற்றிலும் இயற்கையான மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் சேர்த்து தயார் பண்ண ஒரு மூலிகை குளியல் பொடி நம்ம ரெடி பண்ண போறோம் நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்துர்க்கேன் ரோஜா பூலே ரொம்ப வாசனை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பூன்னு பாத்தீங்கன்னா அது பன்னீர் ரோஸ் தாங்க நம்ம ஒரே ஒரு பூ தலையில வச்சிருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் முழுக்க வாசனை நிறைஞ்சி இருக்கும் அந்த அளவுக்கு கமகம ஒரு வாசனையான ஒரு பூ தான் அந்த பன்னீர் ரோஸ் உங்களுக்கு இந்த பன்னீர் ரோஸ் கிடைக்கலனா அதுக்கு பதில் நீங்க நாட்டு ரோஸ் இருக்குல இது கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுலயுமே வாசனை அதிகமா தாங்க இருக்கும் ரோஸோட இதழ்கள் மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே நிழல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க ரோஜா பூ யூஸ் பண்றதுனால குளியல் பொடி நல்ல வாசனையாவும் இருக்கும் நாம இது வந்து முகத்துல தேய்ச்சி குளிக்கும்போது நம்மளோட முகம் வந்து நல்ல பொலிவாவும் சாஃப்டாவும் இருக்கும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஆனா காம்போட தான் தருவாங்க நமக்கு இந்த காம்பெல்லாம் தேவை கிடையாது ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் நிழல்ல காய வச்சு எடுத்துர்க்கேன் பாருங்க இந்த அளவுக்கு சன்னமா காய வச்சு எடுத்துக்கோங்க துளி கூட ஈரத்தன்மை இல்லாத காஞ்ச ரோஜா பூ இது இருக்கட்டும் நான் ஒரு வருஷத்துக்கு தேவையான குளியல் பொடி தான் ரெடி பண்ண போறேங்க நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துர்க்கேன் பச்சை பயிறு நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது கூடவே 100 கிராம் கார்போக அரிசி எடுத்துக்கோங்க 100 கிராம் மகிழம் பூ எடுத்துக்கோங்க 100 கிராம் கோரை கிழங்கு எடுத்துக்கோங்க 100 கிராம் பூலான் கிழங்கு அதாவது வெள்ளை மஞ்சள் சொல்லுவாங்க கூடவே ஒரு 20 கிராம் அளவுக்கு வெற்றிவேர் எடுத்துக்கோங்க 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள் கூடவே 2 வசம்பு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும் மருத்துவ குணங்கள் அதிகமாவே இருக்கு வசம்புக்கு கஸ்தூரி மஞ்சள்ல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாவே இருக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் பிடிக்காத ஒரு மஞ்சள் தான் கஸ்தூரி மஞ்சள் நல்ல வாசனையாவும் இருக்கும் இது கூடவே வசம்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு மகிழம்பூ எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் மகிழம்பூடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் கோரைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் முதுமையில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முகத்துல தேவையற்ற ரோம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒயிட் டர்மரிக் அதாவது பூலான் கிழங்குன்னு சொல்லுவாங்க மஞ்சள்ல இருக்கக்கூடிய எல்லா தன்மையும் இதுலையுமே இருக்கும் அடுத்தது கார்போக அரிசி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த கார்போக அரிசி நம்ம சேர்க்கறதுனால வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய சரும நோய்க்கு ஒரு பெஸ்ட் ரெமடின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போக அரிசி தாங்க இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வியர்க்கூறு சொறி சிரங்கு இது போன்ற ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து அண்டவே அண்டாது 1 கிலோ அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டு பிடிச்சிடும் ஸோ நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்க வேண்டாங்க வெறும் பச்சை பயிர் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆனாலும் இது அப்படியே இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கிட்ட வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க வெற்றி வேறு ஆரஞ்சு பழத்தோல் எலுமிச்சி பழத்தோலாம் சேர்த்து அரைக்கும் போது இந்த குளியல் பொடியை போட்டு நம்ம குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்னு வாசனையாகவும் இருக்கும் துளி கூட வியர்வை ஸ்மெல் வரவே வராது வெற்றி வேற துண்டு துண்டாக கட் பண்ணிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து காய வச்சு எடுத்தாச்சுங்க இது கூடவே நம்ம ஏற்கனவே நிழலில் காய வச்ச ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்லையே அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு எல்லாமே நல்லா சன்னமாக காய வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எல்லா ரைஸ் மில்லையும் கொடுத்தா இதை அரைக்க மாட்டாங்க ஒரு சில ரைஸ் மில்ல தான் இதை அரைச்சி கொடுப்பாங்க அதாவது மஞ்சள் அரைக்கக்கூடிய ரைஸ் மில்லை பார்த்து கொடுத்தீங்கன்னா இது வந்து அரைச்சி கொடுப்பாங்க கம கமன் வாசனையான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகை குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சிங்க இந்த நலுங்கு மாவை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் நோ சைட் எஃபெக்ட்ஸ் நோ கெமிக்கல் நோ ப்ரிசர்வேட்டிவ் முற்றிலும் இயற்கையான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகை குளியல் பொடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆண்கள் பெண்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறோம் அல்லது ஏதாவது ஹாஸ்டலில் நம்ம ஸ்டே பண்ணுறோன்னா தாராளமாக அந்த நலுங்கு மாவை நீங்கள் வந்து ஒரு டப்பாயில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க ஈரம் படாத அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும் இப்போ இந்த நலுங்கு மாவு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் தேவைக்கேற்ப கொஞ்சமாக நலுங்கு மாவு சேர்த்துக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வந்து பிரிஞ்சு விட்டுக்கோங்க கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதையும் ஊற்றிக்கலாம் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் போல் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேக்கை நம்ம முகம் கழுத்து பகுதி கைப்பகுதி எல்லா பக்கமும் நல்லா வந்து ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கோங்க 10-15 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்தோம் லைட்டாக காஞ்சிருக்கும் நீங்கள் உடனே வந்து ரொம்ப தேய்ச்சி கழுவாமல் ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக மேலோக்கமாக ஜென்டல் மசாஜ் பண்ணிவிட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும் ஃபேஸ் பேக் போட்டு காஞ்சதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவுற அளவுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சோப்புக்கு பதில் இந்த மாவை தேய்ச்சி குளித்தாலே போதுங்க கம கமன்னு வாசனையாக இருக்கும் முகம் பார்க்கவே ரொம்ப அழகா கிளியர் ஸ்கின்னா இருக்கும். பருக்கள், கரும்புள்ளிகள், முகத்துல தேவையற்ற சுருக்கங்கள், தேவையற்ற ரோம வளர்ச்சி இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்கின் எல்லாம் பார்க்கறதுக்கு பட்டு போல ஒரு மேனியாக ரொம்ப அழகா இருக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையாக தயார் பண்ண மூலிகை குளியற்படியை போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக நம்மளோட ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பொலிவாக இருக்கும். ஸ்கின் வந்து டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பொடியை நம்ம ரெகுலராக தேய்ச்சி குளிக்க முடியலனாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் வாரத்தில் 2 அல்லது 3 நாளைக்காவது ஃபேஸ்பேக் மாதிரி போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.